आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमधोफलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माघं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु தாத்மரேயு தஸ்மாத் மயி சன் தேமை சந்து ஓம் சாந்தி 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 ஷாந்தி இரண்டாவது பகுதி ஐந்தாவது மந்திரம் इगचेतवेति तत सत्यमस्ति न चेति हावेतिन्महति विनष्टिः भूतेषु भूतेषु विचित्य धीराः प्रेत्यास्माल्लोकात् அமிருதா பவந்தி இந்த இரண்டாவது பகுதியினுடைய நிறைவு மந்திரம் இந்த மந்திரத்தில் மனித ஷரீரத்தினுடைய மகத்துவத்தை பேசுகின்றார் இந்த பிரம்மஞானத்தை அடையணம் சொல்லி சொன்னால் அதற்கு இந்த மனித சரீரம் முக்கியமானது வேறு சரீரங்களில் நாம் வந்தால் இந்த ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயாவது எப்போவாவது ஏதோ ஒரு ஆடோ மாடோ மற்றது எதுவோ ஆஷமமாக இங்கே கீத வகுப்பு நடக்குதான் உபநிஷத் வகுப்பு நடக்குதா கேட்கணும்னு வருமா தெரியாது அதுக்கு வாழ்க்கை அப்படி இல்லை அந்த உடலில் அமைந்த மனதிலே புத்தியில் புரிந்து கொள்கிற சக்தி அதற்கு கொடுக்கப்படவில்லை சரி தேவர் உலகத்தில் பிறந்தால் கிடைக்குமா சொல்லி சொன்னால் அங்கேயும் ஞானத்துக்கு வழி இல்லை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அங்கேயும் அதுக்கு வழி இல்லை ஒருவேளை பிரம்மலோகத்துக்கு போனால் சதுர்முக பிரம்மாஜி அவர் வேணும்னா அந்த பிரம்மலோகத்துலேயும் நமக்கு வைராகியம் இருந்தால் அது கொடுக்குற சுகங்களில் வைராகியம் இருந்தால் ஏன்னா இந்த உலகத்திலே இந்த ஊர்ல இருந்தே நமக்கு வயிற்றம் வரலன்னா அங்க போனா வரப்போதா எல்லாம் சரியா இருக்கும் முறையா இருக்கும் அங்க வயிறம் வந்து ஞானம் வேணும்னா பிரம்மாஜி இடத்துல பாடம் கேட்டு அங்கேயும் அவரை தொடங்கிடுவார் அறிந்ததற்கு வேறானது அறியாததற்கு வேற ஆனது தொடங்கிடுவார் அங்கேயும் வேற வழி இல்லை அதை கேட்டு புரிஞ்சா அங்க ஞானத்தினால மோட்சம் ஆனா அது எல்லாத்தையும் விட எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் இந்த பூமி பூவுலகம் இதில் நாம் இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்டால் நமக்கு மோட்சத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மகதி வினஷ்டி பெரிய ஒரு நஷ்டத்தை நாம் அடைந்தவர்கள் ஆவோன்னு சொல்லி சொல்கிறார் அதுதான் இங்கே ஆக இந்த மனித ஜென்மத்தில் இருக்கும் பொழுதே அவன் மோட்சத்தை அடைந்து விட்டால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றார் இவன் மனித பிறவியை எடுத்து மோட்சத்தை அடையவில்லை என்றால் மகதீ வினஷ்யத் அவனது வாழ்க்கை பயனற்றதாக ஆகிவிடும் தான் இந்த ஜென்மத்திலே ஒருவன் மோட்சத்தை அடைந்தால் அவனுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிவிட்டான் அர்த்தம் அடைய வேண்டியதை அடைந்து விட்டான்னு சொல்லி அர்த்தம் அடையவில்லை என்றால் அதனுடைய நாசம் மிக அதிகம் காரணம் என்ன தெரியுங்களா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகில்லை இந்த மனித சரீரம் போய்விட்டது என்றால் அடுத்து எப்ப மனித சரீரம் நமக்கு தெரியாது அந்த சஞ்சீதத்திலிருந்து வருகின்ற பிராரப்தத்தில் என்ன வரும் எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது எத்தனை முறை பிற்பாடு வரும் எத்தனை கல்பத்துக்கு அப்புறம் வரும் எத்தனை யுகத்துக்கு வரோன்றது நமக்கு தெரியாது ஆக கிடைச்சதை நன்கு உபயோகப்படுத்திக் கொள் சொல்லி சொல்றோம் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான் இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகளே ஆக என்ன பண்ணோம் கண்ணகள் நிலத்து நான் உள்ள பொழுது அருள் ககன வட்டத்தில் நின்று காலூன்று நின்று ஒழியானந்த முகிலோடு கலந்து மதிய வசமுறவே பண்ணுவது நன்மை இந்நிலை பதிய மட்டுமே ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிற பதியாக இருந்ததேக பௌரி குலையாமலே கவுரி குண்டலியாகி பண்ணை எது நருளினாலே விடியமு அதாவது அந்த அமுதம் இருக்கே அதை நான் புரிந்து கொண்டு அந்த அமிர்த நிலையை நான் அடைந்து விட வேண்டும் அதுதான் சொல்கிறேன் இனியேது எமக்கு அருள்வருமோ எனக்கருது ஏங்குதே நெஞ்சமையோ இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லையே அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகருக்கு ஆளாக்கவோ ஆடி திருந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ வீணாயிடக்கூடா என்ன பண்ணும் கனியேனும் கனி ஏனும் வரிய செங்காயேனும் ஏனும் உதிரி சருகு கந்த மூலங்கள் ஏனும் கனல்வாதே வந்தேன் நள்ளி புசித்தினான் கண்மூடி மௌனியாகி தனியே இருக்க எண்ணினேன் என்ன மீது சுவாமி அறியாததோ தாய்மணர் கேட்குறார் இதெல்லாம் ஒரு மனதில் வந்த அந்த மு முழுமையை நிறைவை அடைவதற்காக செய்த முயற்சியில் நான் தோற்று விடுவேனோ அடையாமல் அறியாமல் இந்த சரீரம் சென்று விடுமோ பிராரப்தம் முடிந்து என்ற ஏக்கம் தவிப்பு வருத்தம் துயரம் அதனால அவருடைய வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு நிறைய நேரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆரோக்கியத்தின் பெரும் மகத்துவம் புரியுறதில்லை ஆரோக்கியம் போன பிற்பாடு தான் ஆரோக்கியத்தின மகத்துவமே புரியுது ஆமா ஆரோக்கியமா இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கான வேலையை செய்து உடலை ஆரோக்கியம் வச்சுக்க முடியும் ஆரோக்கியம் போன பிற்பாடு உடல் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ண முடியும் ஆரோக்கிய சாமி எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருன்னா என்ன பிரயோஜனம் ஆக இந்த உடலுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோ மேன்மையை உணர்ந்துக்கோ எல்லா சாஸ்திரமும் சொல்லும் துர்லபம் திரையமேத மூன்று விஷயம் துர்லபம் ரொம்ப ரொம்ப ரேர்ன்னு சொல்றார் விவேக சூடாமல் ஆச்சாரியர் சொல்றார் மனுஷத்துவம் மனிதனாக பிறப்பது பெரிய துர்லபம் பா மனிதனா பிறந்தா மட்டும் போதாது உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கே வாழ்க்கையுடைய நிறைவை தேடுகின்ற அந்த ஆர்வம் முமுட்சுத்துவம் அது இரண்டாவது துர்லபம் சரி அதுவும் கிடைச்ச பிற்பாடு அந்த நிறைவை பெறுவதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய மகாபுருஷர்கள் இருக்கிறாங்களே சாஸ்திர சச்சங்கம் குரு அது அதை விட துர்லப்பன் சொல்றார் மகாபுருஷ எதுக்கு சொல்கிறாங்கன்னு இதை புரிந்து கொண்டு அதை நாம் அறிந்து அடைந்து விட வேண்டும் நிறைவு செய்து விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவன் கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்தை இழந்து விட்டான் என்பது உபநிஷத்து வாக்கு இது உண்மைதான் மிருகத்தை போல வாழக்கூடாது மிருக சரீரத்தை எடுத்து அந்த மிருக சரீரத்தில் எதை அடைய முடியுமோ அதைய அனுபவிக்க எதை அனுபவிக்க முடியுமோ அதையே மனித சரீரத்தில் அடைந்து அனுபவித்தால் என்ன பெரிய என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு தாய்மன்னார் சொல்றது போல வாழ்ந்தேன் நான் இரண்டு கால் மாடு போல அது நாலு காலில் நடக்குது நான் ரெண்டு காலில் நடக்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் வேற இல்லைன்னு சொல்றாரு அப்ப இந்த சரீரத்தில் என்ன ஸ்பெஷலாக நான் அறிந்து கொண்டே நடந்து விட்டேன் வேறு சரீரத்தில் அடையவோ அறியவோ முடியாது அதை நான் அடைந்தால்தான் இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனம் எனக்கு கிடைச்சதா அர்த்தம் சந்தன கட்டையை வச்சா எரிச்சா எரியம் சுடுதண்ணியும் பரும் அல்லது சாதமும் வேகம் ஆனா அந்த கட்டையோட பிரயோஜனம் அது இல்லையே ஆக இந்த சரீரமும் சும்மா வரலப்பா சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சொல்லி சொன்னான் கண்ணீர் விட்டுத்தானே வளர்த்தோன்னு சொல்லி சொல்றார் அதுபோல் சரீரமும் கஷ்டப்பட்டு நாம் செய்த பாப புண்ணியத்தில் நமக்கு தெரிய மனித சரீரம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு புண்ணியம் அதிகமாக வெளிப்பட்டால் தேவ சரீரம் பாபம் அதிகமாக வெளிப்பட்டால் பசு பக்ஷி முதலிய மிருக சரீரங்கள் புண்ணியமும் பாபமும் ஓரளவிற்கு சமமாக வெளிப்பட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்கிறாங்க பாருங்க பிஸ்கெட் இல்லை ஓரளவுக்கு சமமாக வெளிப்பட்டால் இந்த மனித ஷரீரம் தான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாருக்குமே இன்பத் துன்பம் ரெண்டுமே வரும் தான் அது இந்த ஜென்மத்தினுடைய இயற்கை இயல்பு புண்ணிய சுகத்தையும் பாபம் துக்கத்தையும் தந்துதான் தீரணம் ஆகியன பல பிறவில் செய்த புண்ணியத்தினுடைய விளைவினால்தான் இந்த சரீரத்தை நம்ம எடுத்திருக்கோம் இதை நன்கு பயன்படுத்தி கொள் ஒன்றுமில்லை நாம் ஏதோ கஷ்டப்பட்டு சொல்கிறோம்ல இந்த ஊரில் உங்காது தூங்காத ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு எதுவோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னா சொல்கிறோம் ஜாகிரதையாக காப்பாற்றிக்கிட்டாப்பா எங்களுக்கு எங்கள் அப்பா வைக்கல நான் உனக்கு வச்சுட்டு போகிறேன் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குவேன் ஜாகிரதையாக பார்த்துக்குவேன் இதுக்கே இவ்வளோ சொல்லுவோம் இந்த சரீர் எப்படிப்பட்டது பாருங்கள் இந்த உடலில் இருக்க ஒவ்வொரு சிஸ்டமும் உலகத்திற்கு அதிசயமெல்லாம் இந்த உடலில் தான் இருக்குது அவ்வளோ ஏற்பாட்டோட இதில் அற்புதமான ஒரு மனுஷன் மன மனதையும் கொடுத்துருக்கிறார் அறிவும் கொடுத்துருக்கார் சாத்திரமும் கொடுத்துருக்கார்

போத பரிபூர்ண அகண்டிதா காரமாய் போக்குவரவற்ற பொருளே தெய்வமரை முடிவான பிரணவ சொரூபியே சித்தாந்த முக்தி முதலே ரொம்ப அழகா பேச நிறைய வார்த்தைகள் தான் உபநிஷத்து கீர்த்தையை படிச்சுட்டு தாய்மணர் படிச்சா சாஸ்திர விஷயம் அப்படியே வரும் அந்த இடத்துல நீங்க சொல்றது அப்படியே சொல்லியிருப்பாங்க அதனால்தான் கங்குள் பகலற்ற திரு காட்சியர்கள் கண்ட வழி எங்கும் ஒரு வழியே எந்தாய் பராபரமை சொன்னார் எல்லாம் ஒரே மாதிரி தான் பயணிச்சிருக்காங்க பல பிறவில் செய்த புண்ணியங்கள் பல பிறவில் செய்த புண்ணியங்கள் ஆகவே இந்த சரீரத்தை நல்லா பயன்படுத்திக்கோ போ கட்டி ஆக்கிடாது ஆக இந்த சரீரத்தால் மட்டும் எதை அடைய முடியுமோ அதை அடைந்து விட்டோம் என்றால் இந்த சரீரத்தை முழுமையாக பயன்படுத்தி விட்டோம்னு சொல்லி அர்த்தம் இல்லை என்றால் வேறு அடையவில்லை என்றால் இந்த சரீரத்தினால் பிரயோஜனத்தை நாம் பெறவில்லை அது பெரிய உனக்கு நஷ்டம் பா உனக்கு தெரியல நஷ்டம் சொல்லி சொல்லிட்டு இது பெரிய நஷ்டம் அதான் சொல்றேன் உபனிஷத்து பார்வையில் சத்திய வித்தி அர்த்தவத்தா சாதிக்க வேண்டியதை சாதித்து விட்டான் சொல்கின்றது எப்பொழுது பிறவை எடுத்து வந்து நல்ல சம்பிரதாயத்தில் வந்த குருவும் கெடைச்சு சாஸ்திரம் சொன்ன அறிவை நாம் புரிந்து நிறைவு பெற்று விட்டால் மோட்சத்தை அடைந்து விட்டால் அப்பா இனி உனக்கு என்ன பிறவி இல்லை இனி எனக்கு பிறப்புண்டே இப்பிறவி இரவாது இருப்ப மூலம் தாய்மணர் கேட்குறார் மறுபடியும் எனக்கு பிறவி இருந்தால் இந்த உடல் மறுபடியும் நான் இறக்கக்கூடாது அல்லது நான் மறுபடியும் போய் அம்மா வயதில் பிறக்கக்கூடாது ரெண்டு கேட்கறேன் பிறவாத நெறிய கேட்டு பிறவாமை வேண்டும் காரைக்கால கேட்குறான் இரவாமை வேண்டும் பிறந்து விட்டால் மறுபடியும் என்ன உன்னை மறவாமை வேண்டும் சொல்லி கேட்குறான் பிறவாத இன்ப அன்பு வேண்டி மீண்டும் வேண்டுகின்றான் ரொம்ப அழகாக செய்கிழார யூஸ் பண்றான் அந்த வார்த்தையில் ஆகியனால உபனிஷத் பார்வையில் பேலன்ஸ் ஷீட் என்னன்னா நாம் அறிய வேண்டியது அடைந்து அடைய வேண்டியது அடைந்து நிறைவு பெற்று இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாருக்கும் நிறைந்த மனதோட போகணும் அதுதான் மோட்சம் ஆகவே மனித ஜென்மம் மேன்மை துர்லபம் சொல்ற மனித பிரகன் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை நமக்கு அதிகமா கிடைச்சா நமக்கு பெரும்பாலும் என்ன பண்றதில்லை அதனுடைய முக்கியத்துவம் புரியுறதில்லை அப்ப நிறைய சேர்த்து வச்சுட்டு போனாருன்னா முக்கியத்துவம் இல்ல எதுவும் இல்லாத இருந்தாதான் அதனுடைய முக்கியத்துவம் புரியுது நாமளா கஷ்டப்பட்டு தான் தெரியுது அதுதான் ஆக இந்த சரீரத்தை நாம் தர்ம அர்த்த காமத்துக்கு மட்டும் பயன்படுத்துகின்றோம் மோட்சத்துக்கு பயன்படுத்துவதில்லை ஆகவே ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றது சாவதான் ஜாகிரதைன்னு சொல்றது என்ன போய் கடைசியில் அந்த அறிவை பெறுவதற்கு கஷ்டப்படுவது பலம் இருக்கும் பொழுது எல்லா இந்திரியங்களும் நன்கு வேலை செய்யும் பொழுது வகுப்புக்கு வந்தா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும் என்கின்ற பலம் இருக்கும் பொழுது முடியல இதன் மேன்மையை புரிந்து எதற்காக பயன்படுத்தணுமோ அதற்காக பயன்படுத்தி விடு ஜாகிரதையா இருக்கு ஜாகிரதா தஸ்மாத் ஜாகிரதா கிடைக்காத இது கிடைச்சிருக்குப்பா நன்கு பயன்படுத்திக்கொள் அழகா சொல்ற இப்பிறவி எனும் ஒரு இருக்கடல் மூழ்கி நான் எனும் மகர வாய்ப்பட்டு ரொம்ப அழகா சொல்றார் நிறைய விஷயங்கள் முதல்ல பிடிச்சிக்கிச்சா சோறாத ஆசையாக காணாறு வாழ்நது சுரந்ததன மேலும் அர்ப்பு கை காரர் போல் அறிவான வங்கமும் கைவிட்டு மதிமயங்கி கள்ள வங்கக்கார் கையில் பெரிய ஒரு பக்ஷித்தோடு வந்திருக்கேன் கல்வன் வேற வரான் காற்றுல வேற முங்கி இருக்கேன் கடலில் சுழல் சூறாவளி சுழிச்சு சூழ்ச்சி அடிக்குது காலை வேற முதல்ல பிடிச்சுக்கிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன் அது போல இல்லைன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தால் அந்த பதவியை விட்டுட்டு கவுப்பின்ன தாரியாக ஊரு சுற்றி வந்தால் அவருக்கு எப்படி மனசுல இருந்துருமே எந்த ஒரு இயக்கம் ஒரு ஆர்வம் பேரார்வம் அவர் வெளியே கொண்டு வந்திருக்கும் அந்த சௌகரியமான சுக வாழ்க்கையை விட்டு வந்து அப்போ எது உயர்ந்தது இல்லையா அது அடையிலேயே அறியலே என்று தவிப்பு இயக்கம் அவங்க மனசில் நாம ஒண்ணுமே விடல விடாது என்ன விட்டுட்ட விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம் என்னத்தை விட்டோம் ஒன்னே விடல ஒரு காஃபியை விட்டோமான்னு அதுவே விட முடியல அமிர்தத்துவமான சுகு அது வேற சொல்லிக்கிட்டு இதெல்லாம் இப்படிலாம் நம்ம சிந்திச்சிருப்பமா கேக்குறாரு விளை மதிப்பு இல்லாதது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது ஆக இன்னொன்று சொல்ல உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்லை ஷரீரத்துக்கு சக்தி இருக்கும்போது தத்துவத்தை அறிந்து மோட்சத்தை அறிந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் சத்தியமஸ்தி இந்த வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இருக்குப்பா இல்லைன்னா என்ன வேலுக்கே இறைத்த நீர் போல வாழ்ந்து விட்டேன்னு சொல்லி சொல்றாள் என் வாழ்க்கை வேலுக்கு இறைத்த நீர் ஆகிவிட்டது மந்திர மந்திரத்தை ஒருவன்வேதி சேத் எதை முன் சொன்ன அந்த பிரம்ம ஞானத்தை இக என்றால் இங்கு இந்த ஷரீரத்தில் இந்த வாழ்க்கையில் அவேத்தி அறிந்துவிட்டால் அத பிறகு சத்தியம் வாழ்க்கையில் ஒரு பயன் இருக்கின்றது ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது அதாவது சில சமயங்களில் சொல்லுவோம் ஏதாவது அர்த்தம் உள்ளதா உபநிஷத்துக்கு சொல்கின்றது ஒருவன் இந்த வாழ்க்கையிலேயே இந்த உண்மையை அறிந்து உணர்ந்து விட்டால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி இல்லை என்றால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை ஆச்சாரியர் சொல்வார் அர்த்தவத்தா சத்தியம் என்றால் இந்த வாழ்க்கையில் ஒரு சத்தியம் இருக்கு பிரயோஜனம் இருக்கு சாரம் இருக்கு இக சேத் இந்த ஜென்மத்திலேயே இந்த தத்துவத்தை அறிந்து விட்டால் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது பிறகு உபனிஷத் ரொம்ப அழகாக எச்சரிக்கின்றது அறியாமல் இருந்தால் என்ன ஆகுமா சேத் இக அவேதி சேத் அவேத்து அறிதல் ந இல்லை அறியவில்லை சேத் இந்த ஜென்மத்தில் ஒருவன் இந்த ஞானத்தை சத்தியத்தை உண்மையை அறியவில்லை என்றால் மகத்தி பெரிய வினஷ்டி நாசம் நஷ்டம் சொல்லும் இல்லையா வீணா போனவன் பாருங்க பாருங்கள் வீணா அதனுடைய நாசம் மிக மிக அதிகமானது ஒரு மிருகம் ஷரீர ஒரு மிருக ஷரீரத்தை எடுத்து மோட்சத்தை அடையவில்லை என்றால் அது பெரிய லாஸ் இல்லை முயற்சித்தாலும் அதனால் அதை அடைய முடியாது அறிய முடியாது என்ன அது வாழ்க்கை அப்படி மனிதனாக பிறந்தவன் மட்டும் சாஸ்திரத்தை படித்து மோட்சத்தை அடையவில்லை என்றால் இல்லையா இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணுமா இரண்டு மூன்று மகத்து போட்டுக்கணுமா மகதீ வினஷ்டி அதனால்தான் மனுஷத்துவம் முமுக் சுத்தம் மகா புருஷ சேவகம் இந்த மூன்றையும் ஒன்றை காட்டிலும் ஒன்று துர்லபமானது மனித பிறவி கிடைக்கணும் அதில் முமுக் சுத்தம் உண்மையை அறிய வேண்டும் என்ற பேர் ஆர்வம் வெறும் ஆர்வம் இல்லை நமக்கு நிறைய ஆசை இருக்கும் ஆர்வம் இருக்கும் பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம் அதில் நூற்றி எட்டாவது நூத்தி ஒன்பதாவதா முமுட்சுத்தம் வந்து என்ன பிரயோஜனம் கடவுள் அறியணும்ன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை மளிகை லிஸ்ட் எழுதும் முதல் ஒன்று போடும் அப்புறம் எல்லாம் போட்டு கடைசியில் ஒன்று போட்டு அது போல் அதில் ஒன்றும் இல்லை இது இது முதல் நம்பருக்கு வந்துடணும் அதுதான் முதல் போற்றியே வாழ்முதல் ஆகிய பொருளேன்னு சொல்கிறார் பாரு இந்த வாழ்க்கையோட முதல் எதுன்னா என் வாழ்க்கையோட முதல் நீ தான் அப்படி முதலாக வந்துடணும் நம்முடைய இந்த ஆர்வம் ரொம்ப அழகான வார்த்தை இதெல்லாம் தமிழ்லையும் கூட போற்றி சொல்லிடுறார் எத்தனை போற்றி சொல்லிடுறார் இறைவனை உன்னை வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் பெருமைப்படுத்துகின்றேன் யாருனே என் வாழ்முதல் ஆகிய பொருளை என்னோட வாழ்க்கை முதல் நீதாம்பா நம்ம கேட்குற எதுனா ஒரு தொழில் செய்த என்ன முதல் போட்டிங்கன்னு சொல்லி சொல்கிறோம் என்னோடய வாழ்க்கை முதல் யாருன்னு நீ தான் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கொழர்க்கு இணை துணை மலர் கொண்டு அழகா சொல்றார் உட்காந்து யோசிக்கணும் இப்படிலாம் சிந்திச்சு இந்த வார்த்தையினோட அர்த்தத்தை மனசில் கொண்டு போகணும் ஆக மனுஷத்தும் துர்லபந்தா மனிதராக பிறந்தவர்களு மோட்ச தணிப்பு அடையணுன்ற ஆர்வம் யாராருக்கு வருது இல்லையே அதை விட துர்லப்பம் ஆசையும் வந்து விட்டது அரியணம் என்ற பேராரம் வந்து விட்டது அவங்களுக்கு நல்ல சாஸ்திரம் கிடைச்சி விட்டதாண்ணா அதுவும் துர்லப்பன்றார் அது அதை விட துரலப்பம் ரொம்ப பேர் பார்த்தா முழு வாழ்க்கை அதற்காக அர்ப்பணித்து இருப்பார்கள் தியாகம் செய்து ஏதோ சாஸ்திரத்தை படிக்க வந்திருப்பாங்க அவர்களுக்கும் கிடைச்சிருக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க இந்த உலகம் வேற நீ வேறு ஈஸ்வரன் வேறு அதெல்லாம் வேறு வேறு தான் இதை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி சொல்கிறோம் தமாஷா சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் டெய்லி கங்கைக்கு குளிக்க வருவாங்க சந்திச்சுக்குவாங்க பேசிகிட்டு போவோம் நடுவில் கொஞ்ச நாள் மிஸ்ஸிங் ஆள் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் பொறுத்து வந்தார் வந்தவொடனே இருவரும் அதே போல் கங்கை கரையில் சந்திச்சுக்கிட்டாங்க எங்கடா அப்போ உன்னை காணவே காண ரொம்ப நாளாக எங்கே ஃப்ரெண்டு எங்கே போயிருந்தேன் நான் ஒரு இடத்துல சாஸ்திரம் படிக்க போயிருந்தேன் என்ன சொல்லி கொடுத்த அவனுடைய குரு இவ்வளோ நாளும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் முடிவை என்ன தான் நீ புரிஞ்சுக்கிட்டேன் நான் வேற கடவுள் வேறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அது நீ அங்கே போகாது நானே அப்படி தானே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இல்லையா இந்த உதாரணத்தை தயானு சாமி சொல்லுவாங்க நானும் அப்படி தானே இருக்கேன் நான் போய் படிக்கல ஒன்னு இல்லையே கடவுள் அங்கே இருக்கார் நான் இருக்கேன் அவ்வளோதான் இதில் என்ன பெருசாக புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து இறந்த பிற்பாடு எங்கே எதை அனுபவித்து கொண்டு இருப்பாய் அப்படிலாம் சாஸ்திரம்லாம் டீச் பண்ணிகிட்டு இருக்கும் எத்தனையோ கலாச்சாரத்தை சத்சங்கம் இல்லை மகா புருஷ சம்சயம் இல்லை சத் சங்கம் இல்லவே இல்லை அந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் இது ரொம்ப ரேர் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதனுடைய மகத்துவம் நம்ம புரியணும் இல்லையா மகத்துவம் புரியாது ஒன்று கிடச்சிருந்தால் அந்த வேல்யூ நமக்கு தெரியறதில்லை நம்ம வீட்டினுடைய மூலையில் ரொம்ப ஒசந்த ஒரு பொருள் இருந்தால் நமக்கு தெரியலன்னா என்ன பெரிய இருக்கணும் இந்த மூன்று கிடைத்தும் ஒருவன் அதை பயன்படுத்தவில்லை என்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார் மகதி வினஷ்டி நமக்கு கிடைச்சதுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா நம்ம கையில் என்ன வேல்யூபிள் இருக்குது குழந்தை கையில் ஒரு நூறு ரூபாய் கொடுத்துங்க அதுக்கு என்ன தெரியும் ஒரு பத்து பலூனையும் குழந்தை கையில் ஒரு நூறுரூபாயும் கொடுத்தா எதை எடுத்துக்கும் ரூபாய் போட்டு பலூனை தான் எடுத்துங்க அதுக்கு புரியல இந்த நூறு ரூபாயில் ஆயிரம் பலூன் வாங்கினா அதுக்கு தெரியாது அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கு ஆக உபனிஷத்து எச்சரிக்கின்றது இந்த ஜென்மத்தில் இதை பிடித்துக்கொள் படித்து படித்துக்கொள் பயன்படுத்திக் கொள் உடும்பு பிடி போல மற்கடம் போல் தொடர்ந்து பிடி விடாதே சொல்றாரு பிடிச்சுக்கணும் அடைய வேண்டியதை அடைந்து விடு எப்பொழுது இந்த ஜென்மத்தில் இப்பொழுதே இங்கேயே அடைந்து காரணம் இப்ப தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே தெரியல வேற நாட்டில் வேற தேசத்துல பிறந்து அங்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமான்னா கிடைக்காது இந்தியாவில் இந்த சாஸ்திரத்தை படிக்கிற சந்ததியில இங்க பிறந்ததுனால நாம் செய்த புண்ணியத்தினால இதெல்லாம் கிடைச்சிருக்கும் இந்தியா இல்லை இந்த சாஸ்திரம் உள்ள இடத்தில் பிறந்து நன்கு பயன்படுத்திக்கொள் சொல்லி சொல்கிறார் அதை உபநிஷத்தை அழகாக சொல்லுகின்றதாக இந்த ஜென்மத்தில் ஒரு ஞானத்தை அடைந்தால் சத்தியமஸ்தி அர்த்தம் இருக்கும் இல்லை என்றால் அவன் மேலான நஷ்டத்தில் உள்ளான் பிரயோஜனப்படுத்தலை ஆக இந்த லாப நஷ்டம் என்பதும் அவர் அவருடைய உள்ளத்தை பொறுத்தது உபனிஷத்து லாப நஷ்டம் பேலன்ஸ் ஷீட் என்ன வாழ்க்கையில் ஞானத்தை அடைந்து அதனால் அடைய வேண்டிய திருப்தியை நிறைவே மோட்சத்தை அடைந்தால் அதுவே லாபம் சொல்லி சொல்றார் பிறகு இரண்டாவது வரையில் ஞான பலனை சொல்லுகின்றார் ஏற்கனவே சொன்ன கருத்து தான் பூதேஷு பூதேஷு விசித்திய தீராக பூதேஷு பூதேஷு ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் தீராக தகுதியை உடையவன் அறிவை உடையவர்கள் இந்த தீரன் என்று சொல்லாடுது எல்லா உபனிஷத்தையும் உபனிஷத்து பிடிச்ச வார்த்தைன்னு வார்த்தை ஆமா தீரன் ஞானத்தை பெற்று அவனே ஞான அதிசூரன் சொல்வார் ஒரு இடத்துல ஆமா புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரா வீரனாம் என்னன்னு சாகாமல் கற்பதை கற்பதை கல்வி அழகா சொல்வார் சரி ஆக விசித்திய சொன்னால் பிரம்மத்தை புரிந்து கொண்டு நாம ரூபமும் சத்தியமும் வேறு வேறு என்று புரிந்து கொண்டிருக்கின்றான் அதை கொண்டு வந்துடுவார் நான் அந்த கருத்தான பார்த்துட்டு இருக்கோம் விசித்திய தீராக ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் விசித்த என்றால் ஆத்ம அனாத்மாவை பிரித்து புரிந்து அறிந்து கொண்ட கொள்ளுதல் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த பிரம்மத்தை நன்கு புரிந்து கொண்டு எதை அறிகின்றார்கள் தஸ்மாத் லோகாத் பிரேத்திய இதற்கு ரெண்டு பொருள் நம்ம பார்த்துருக்கின்றோம் இந்த இந்த ஸ்ரோத்ரஸோத்ரம் அதில் வந்த வார்த்தையை தான் இங்கே ரிப்பீட் பண்ணுறது இந்த உபநிஷத்து அஸ்மாத் இந்த லோகாத் லோகத்தை பிரேத்திய விட்டு விட்டு இந்த லோகத்திலிருந்து விடுபட்டு லோகம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் சொன்னோம் ஒன்று அகங்கார மமகாரத்தை விட்டு மமகாரத்தை அகங்காரத்தை பிரேத்திய வியாவிறிய நீக்கி அஸ்மாத் லோகா நான் என்ப எனது என்பதை விட்டு நான் என்பதும் பொய் எனது என்பதும் பொய் தாய்மனை சொல்ல யானும் பொய் என் நெஞ்சும் பொய் அப்படி திருவாச்சியும் பார்க்கலாம் இவைகளை விட்டு விட்டு இப்போ நான் நான் சொல்கிறமே நான் சொல்றது இந்த உடல்ல கூட கையை வச்சு சொல்றேன் நான் தாங்க நான் தாங்க நான் என்ற வார்த்தைக்கு இந்த உடல்ல எதுனா ஒரு உறுப்பு இருக்கா தனியா நான் என்ற வார்த்தைக்கு தனியா ஒரு உறுப்பு இருக்கா நான் நான் என மார்தட்டும் பெருமாள் நான் நான் என்று ராவணாகாரமாகி நான் நான் எனும் அகந்து எவருக்கும் வந்து நலிந்தவுடன் ஜெகமாயி நானாவாகி தான் வந்து வளரும் இத்தால் வளரும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாற்ற வல்லார் ஊன் என்றும் உடல் என்றும் கரணம் என்றும் உள்ளும் வெளி என்றும் ஒழியான் என்றும் நிறைய தாய்மலரும் சொல்றார் திருக்குறளில் வருது பாருங்க ஒரு இதெல்லாம் வந்து ஆன்மீகமா அந்த பெரியவர் சொன்னது திருக்குறள் வந்து அப்படி இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க இங்க பாருங்க துறவு அதிகாரத்துல முப்பத்தைந்தாவது அதிகாரம் முன்னூத்தி நாற்பத்தாறாவது குரல் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் முந்நூற்றி நாற்பத்தாறாவது குரல் துறவு முப்பத்தைந்தாவது அதிகாரம் அமிர்தா பவந்தி மரணமற்ற தன்மையை அவர்கள் அடைகின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் இது ஒரு கருத்து ஒரு கருத்து இது எதை குறிக்கின்றது என்றால் ஜீவன் முக்தியை குறிக்கின்றது இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்தில் வாழும் தன்னை என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மாவாக புரிந்து கொண்டு இரவாத பிறவாத ஆத்மாவாக தன்னை உணர்ந்து கொண்டு அமைதியாக ஆனந்தமாக நிறைவாக திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பது ஜீவன் முக்தி இந்த ஜீவன் முக்தியை குறிக்கின்ற இந்த வார்த்தை அகங்காரத்தை மமகாரத்தை நீக்கிவிட்டு அவர்கள் பூர்ணமான முழு மன நிறைவோடு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த மனநிறைவு எப்படிப்பட்டது குறைவிலா நிறைவு கோதிலானந்த துறை மூழ்கி உள் உரையிலே உணர்த்தி மோன ஒன் சுடர் வைவால் தந்த இறைவனை உனைப்பிருந்து இங்கு இருக்கலு இருக்கல குறைவிலா நிறைவுனா குறைவு இருக்குமா நாம் முதலில் அந்த வார்த்தையை போடுறார் குறைவிலா நிறைவு சிவ போகம் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குதையோ சொல்றாரு பாருங்க இன் இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே காகம் உறவும் கலந்துண்ண கண்டி ரகண்டா கார சிவ போகம் எனும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குதையோ தாய்மணர் பாடல் ரொம்ப ஃபேமஸ் பாடல் இது இந்த பாட்டை பத்தி சொல்லும்பொழுது கவி யோகி சுத்தானந்த பாரதியார் ரொம்ப அழகா சொல்வார் சேரவாரன் ஜெகத்தீரே அதுதான் அன்றுமின்றும் அறிஞரின் அழைப்பு அதற்கொரு சக்தி பெற்ற வரிவடிவை தந்தவர் மகரிஷி தாய்மானார் சொல்லி சொல்வார் அகங்காரத்தை மமக மமகாரத்தை நீக்கிவிட்டு அவர்கள் பூர்ணமான மன நிறைவோடு இருக்கின்றார்கள் சரி ரெண்டாவது லோகா லோகம் என்றால் ஸ்தூல ஸ்தூலீரம் பிரேத்திய மிருத்வா மரணம் அடைந்து ஸ்தூல சரீரத்தை அவர்கள் விட்ட பிறகு எப்ப ஸ்தூல ஷரீரம் போகும் யாருக்கு தெரியும் எப்போ போகும் சாஸ்திரம் ஒரே வார்த்தையில சொல்கின்றது பிராரப்த கர்மா முடியும் பொழுது வினை போகும் இத்தேகம் கண்டாய் அவ்வினைதான் நில்லாதாயின் தினைப்போதளவு நில்லாது கண்டாய் பட்டினத்தாரன்னு சொல்கிறார் அந்த வினை இருக்கிற வரையை தான் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இந்த உடலில் ஜீவன் இருக்காது போயிடும் அந்த பிராரப்தத்தின் முடிவில் ஸ்தூல சரீரத்தை அவர்கள் விட்ட பிறகு அமிர்தா பவந்தி மீண்டும் அவர்கள் பிறப்பதில்லை அவருடைய சூக்ம சரீரம் மீண்டும் வேறு ஒரு சரீரத்திற்குள் செல்வதில்லை அதுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும் ஸ்தூல சரீரம் ஸ்தூல பஞ்சபூதங்களை கலந்துவிடும் சூக்ம சரீரமும் சூக்ம பஞ்சபூதங்களை கலந்துவிடும் அங்கே வினை இல்லை ஆகிய மறுபடி பிறப்பதற்கு இடம் இல்லை ஆகியோம் என்னவா இருக்குண்ணா இதுக்கு முன்னே என்னவா இருந்து அப்படியே இருக்கும் என்னவா இருந்து பிரம்மமாக இருந்து பிரம்மம் அவ்வளோதான் இருக்கு மறுபடி பிறப்பதில்லை பிறவாமல் இரவாமல் இணையால் குருவாகி பெம்மான் முருகன் பிறவான் இரவன் முருகனே பிறந்திருக்கார் அப்புறம் அந்த பாட்டில் என்ன பெம்மான் முருகன் பிறவா நிறவா சும்மா இரு பொருள் அற அம்மா பொருள் ஒன்று மறிந்துள்ளனே என்ன வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் சொல்றேன் எங்கெங்கெல்லாம் போடுறாங்க பாருங்கலாம் படிச்சிங்க படிச்சுங்க நான் பார்த்தோம்னா அந்த வார்த்தை தான் கொண்டு வந்து யோசிக்க ஆராயணும் பெம்மான் மகளை திருடும் திருடன் எம்மான் முருகன் பிறவான் இரவா இரவா இல்லையா பெம்மான் முருகன் பிறவா நிறவா சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்று வரிந்திலனே ஆக அவ சூக்ம சரீரம் மீண்டும் வேறு சரீரத்திற்கு செல்வதில்லை இந்த வரி ஜீவன் முக்தியையும் விதேக முக்தியையும் குறிக்கின்றது இந்த இரண்டு அர்த்தத்தையும் ஆச்சாரியர் இங்கே குறிப்பிடுகின்றார் அஸ்மாத் லோகாத் ஜீவன் முக்திக்கு விளக்கம் தரணும் அஸ்மாத் அகங்காரம் அமகாரம் பிரேத்திய தியாகம் செய்து விட்டு 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 விதேக முக்திக்கு அஸ்மாத் லோகாத் இல்லையா விதேக முக்தி என்றால் அது போன பிற்பாடு சரீரம் சென்ற பிற்பாடு அவர்களுடைய நிலையை சாஸ்திரத்தின் கோணத்தில் உலக மக்களுடைய கோணத்தில் விதேக முக்தி ஞானியுடைய கோணத்தில் விதேக முக்தி என்பதெல்லாம் அவன் அதையும் நினைக்கிறதில்லை அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும் இருக்கிறான் சரீரம் சென்ற பிற்பாடு இருக்கும்போது என்ன பிராரப்தாய சமர்ப்பிதம் ஒப்படைத்து விட்டு பிராரப்து இருக்கான் இந்த ஸ்தூல சரீரத்தை பிரேத்திய விட்டுவிட்டு மரணத்திற்கு பிறகு அவன் எப்படி அவன் அவர்கள் இருக்கின்றார்கள் அமிர்தா பவந்தி மரணமற்ற தன்மையில் மீண்டும் பிறப்பதில்லை பிறப்பதற்கு இடம் உண்டனில் மீண்டும் இவ்வுடலம் இரவா இருப்ப மூலம் சொல்லி சொல்லுவார் தாய்மனர் பிறந்துட்டா இருக்கக்கூடாது கூடாது அப்ப பிறப்பு இறப்பு எதுக்கு இந்த உடலுக்கு தான் மீண்டும் இந்த உடல்ல வரக்கூடாதுன்னு சொல்ற எந்த உடல்லையும் வரக்கூடாது அவ்வளவுதான் ஜென்ம துக்கம் ஒரு இடத்துல சொன்னால ஜென்மே ஜென்மமே துக்கம் தான் ஜென்ம துக்கம் ஜரா துக்கம் சாகரம் துக்கம் ஆகினாங்க தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா இது வேதாந்தான் சொல்லி சொன்னாங்க ஜெகம் பொய் என்று தம்பட்ட மடியே தாயமனர் சொல்றார் நிறைய விஷயங்கள் இருக்கணும் பார்க்கும்போது எல்லாம் அமிர்தா பவந்தி மரணமற்ற தன்மை இருக்கின்றான் இத்துடன் இந்த இரண்டாவது பகுதி முடிவடைகின்றது உபனிஷத்தும் கூட இந்த இரண்டாவது கண்டத்துடன் உபதேசத்தை நிறைவு செய்தது போலத்தான் இதன் பிறகு வருகின்ற இரண்டு பகுதிகள் கதைகளுடன் சில கருத்துக்களை வரும் இந்த உபநிஷத்து வேதாந்த கருத்துக்கள் அல்லது உபதேசம் இந்த இரண்டு பகுதியில் நிறைவடைந்து விடுகின்றது அடுத்து மூன்றாவது பகுதி போகிறது முன்னே இந்த இரண்டாவது பகுதியுடைய சாரத்தை நம்ம பார்த்துடுவோம் முதலாவது பகுதியில் ஷவணம் குருவினுடைய உபதேசம் செய்யப்பட்டது தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வது ஷவணம் ஆமா தெரியாத உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ஷவணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்ட ஷவணம் சொல்லிச்சோன்னா கேட்டல் சொல்லி அர்த்தம் கேட்டல் சொல்லி சொன்னால் சொல்றதுக்கு அங்க ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி அர்த்தம் இல்லையா படின்னு சொல்லி சொல்லலை கேளுன்னு சொல்லி சொல்லு கேட்ட சரி உபனிஷத் தாத்பர்யம் ஜீவ பிரம்மம் ஐக்கியம் என்று புரிந்து கொள்ளுது உபனிஷத்துடைய மைய கருத்து என்ன ஜீவ பிரம்ம ஐக்கியமே அப்படி தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஸ்ரவணம் அடுத்து ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்குள்ள சம்பந்தத்தை அறிவது அதுக்கும் பேர் தான் ஸ்ரவணம் எப்படி ஒன்று ஏன் ஒன்று அப்படிலாம் சொல்லி சொல்லி கொடுக்குறோம் அப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் என்று பிரம்மனுக்கு லட்சணம் கொடுத்து அதன் பலனையும் சொன்னார் முதல் பகுதியெலாம் பார்த்தோம் காதுனுடைய காது அதே ஒரு கோணத்தில் நாம் விசாரம் பண்ணோம் ஆக இது தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு என்ன வருமா துயரம் வரலாம் நான் துயரப்பட்டு கொண்டுள்ள மக சம்சாரி என்னுடைய துயரம் கொஞ்சமா நெஞ்சமா சொந்த கதை சோக கதை எந்த கதையை சொல்றது சுவாமி ஆனா அந்த ஈஸ்வரன் அசம்சாரி ஒரு துயரமும் இல்லாதவை அப்படி இருக்கும் பொழுது எப்படி நானும் அவரும் ஒன்று இரண்டும் எப்படி ஒன்று சொல்ல அது எப்படி சொல்லுங்க தட்டி தட்டி இல்லையா அது அது எப்படி ஒன்று அவளா சொன்னால் இருக்காதுன்னா அப்படி ஒன்று நடக்காது அது எப்படி அதை அது எப்படி சாஸ்திரம் சொல்றது எப்படி அது இருக்கும் அந்நிய தேவதிதா ததி இந்த வார்த்தை தான் ஆதாரமான கருத்து அதன் மேல தான் இந்த உபநிஷத்தை டெவலப் பண்ணியிருக்கு இல்லையா இந்த ஒரு வரியை விட்டு விட்டால் உபநிஷத்தை இல்லாதது போல ஆகிவிடும் ஆக உபநிஷத் சொன்னது இந்த உலகத்தில் எதெல்லாம் அறியப்பட்டதோ அதை காட்டிலும் பரம்பொருள் வேறுபட்டது வேறானது பிறகு எதெல்லாம் உன்னால் அறியப்படவில்லையோ அதை காட்டில் வேறானதுனே தையாக சொன்னார் பாருங்க அதே போல் அப்போ நாம் கண்டுபிடிக்கணுமா இந்த உலகில் என்னால் அறியப்பட்டதற்கு வேறானதாக எது இருக்கின்றது நாம் விசாரம் செய்து கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்கோணம் கும்பகோணம் ஆமாம் கண்டுபிடிக்கணும் இந்த உலகில் என்னால் அறியப்பட்டதற்கு என்னால் அறியப்படாததற்கு வேறாக எது இருக்கின்றது எது இருக்கும் நாம் விசாரம் செய்து நிறைவில் பார்த்தோம் என்னால் அனுபவிக்கப்பட்டது என்னால் அனுபவிக்கப்படாதது இந்த இரண்டை காட்டில வேறானது வேறாக இருப்பது எது என்றால் அது நான் தான் என்று முடிவு செய்தோம் அது நானாகத்தான் இருக்க முடியும் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது இந்த இரண்டுக்கு வேறானவன் நான் என்னால் அனுபவிக்கப்பட்டதிலிருந்து நான் வேறானவன் நான் அனுபவிக்காததிலிருந்தும் விஷயங்கள் நான் வேறானவன் ஆகவே இந்த அனுபவி அனுபவிக்கின்றவனாகிய நான் என்று அவனுக்கு ஒரு பெயரேன்னு சொன்னோம் அவனுக்கு பேர் சொல்லணும் குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும் சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னே பேர் வச்சுடுவாங்க அது வேற பிறந்த பேர் வைக்கணும் ஆகவே அந்நிய தேவதத் விதித்தாத் அவிதிதா ததி அந்நிய இவ்விதம் சொன்ன பிறகு முதல் பகுதியில் ஆசிரியர் தன்னுடைய பதிலை அந்த ஸ்லோகத்தில் மந்திரத்தில் கூறி முடித்தார் உபநிஷத்துடைய தாத்யம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அதில் என்ன சொல்றது நீயும் சம்சாரியான துயரப்படும் நீயும் அசம்சாரியான ஈஸ்வரணம் ஒன்று என்று சொல்லும்போது சந்தேகம் வந்தாச்சு அது எப்படி ஒன்றாக முடியும் சவணத்தில் அறிவை அடைந்து அடைந்திருக்கின்றோம் அந்த அறிவு நமக்கு நம்பிக்கை வருவதில்லை என்னவோ உப்பநிஷம் சொல்கிறது சாமி நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஏதோ நீங்க நம்பிக்கை வரல சந்தேகம் இருக்கின்றது அந்த சந்தேகத்தை இந்த இரண்டாவது பகுதி மனநம் என்ற சாதனத்தில் அதை நீக்குகின்றது நீக்கியது அந்த சந்தேகத்தை நீக்கும் சாதனத்துக்கு மனநம் என்று பெயர் சவணத்துக்கும் மனனத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் சவணத்தில் அறிவே இல்லாத நான் அறிவை அடைகின்றேன் மனநத்தில் அறிவு இருக்கின்றது ஆனால் அந்த அறிவு எனக்கு பயனுள்ளதாக இல்லை காரணம் சந்தேகத்துடன் கூடியதாக இருக்கின்றது அது எப்படி இரண்டு ஒன்று ஆக இங்க மனநம் என்றால் சந்தேகங்களை நீக்கி சரியாக புரிந்து கொள்கின்ற தன்மை அதுதான் இந்த முதல் இரண்டு மந்திரங்கள் ஆக முதல் மந்திரம் என்ன குரு என்ன செய்தார் முதல் மந்திரத்துல சிஷியன் அவனு அவனுடைய அறிவை தன்னுடைய உபதேசத்தை நன்கு சந்தேகமின்றி புரிந்து கொண்டிருக்கின்றானா என்று சோதிக்க விரும்பினார் அறிந்ததையும் அறியாததையும் காட்டிலும் அப்பாற்பட்டது என்பதை சிஷியன் நன்கு புரிந்து கொண்டா கொண்டிருக்கின்றானா என்பதை சோதிக்க வேண்டி முதல் மந்திரத்தில் என்ன சொன்னார் நீ பிரம்மனை நன்றாக தெரிகின்றது என்று சொன்னால் தெரியவில்லை நல்லா தெரியுதுன்னு சொல்லி சொன்னா உனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை பார்த்து மனதில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அந்த விஷயங்களை பார்த்து அதுதான் பிரம்மன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் உண்மை தானே அந்த உன்னுடைய அந்த பிரம்ம ஞானமானது அறிவானது மே மாம்சமேவ விசாரத்துக்குட்பட்டது பரிசீலனைக்குட்பட்டது அந்த பிரம்மத்தை நீ மீண்டும் விசாரம் செய்ய வேண்டும் சொல்லி சொன்னார் நீ எதை புரிந்து கொண்டேன் என்று நினைக்கின்றாயோ அது சரியான அறிவாக இல்லை சரியாக இல்லை உடனே சிஷ்யன் என்ன சொன்னான் மண்ணே விதிதம் நான் புரிந்து கொண்டேன் என்று நினைக்கின்றேன் அப்படின்னா என்ன என்னப்ப சந்தேகமா சொல்றேன் ஆக ரெண்டாவதுல பதில் சொன்னார் சிஷ்யனுடைய பதில் என்ன இந்த அந்நிய விதிதா ததோ அவிதிதா ததி என்பது சாரத்தை சிஷியன் தன்னுடைய வார்த்தையில் மீண்டும் திருப்பி சொன்னான் குரு தன் உபதேசத்தை சிஷியுடைய வார்த்தையில் கேட்க விரும்புகின்றார் அப்பொழுது சிஷியன் புரிந்துள்ளானா என்பதை குரு புரிந்து கொள்வதற்காக கேட்டிருக்கின்றார் அவர் சிஷியன் இங்கே சொன்னா சிஷியன் நிலை எப்படி இருக்குன்னா எனக்கு புரிந்தது நான் அறிகின்றேன்னு சொல்லி சொன்னா குரு மறுபடியும் மறுபடியும் பிடிச்சுக்குவார் அறிந்ததற்கு அப்பாற்பட்டது அப்படி சொல்லி சொல்லிவிடுவார் விடுவார் அருகிலே சொன்னால் அறியாததற்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி விடுவார் அப்ப சிஷிய ரொம்ப புத்திசாலித்தனமாக தளமாக தன்னுடைய புரிதலை அழகாக்க சொல்கின்றார் நான் அறிகிறேன் நான் அறியவில்லை அது எப்படி நேரடியா சொல்லலை நான் அறிந்தேன் என்று நினைக்கவில்லை அறியவில்லை என்று நினைக்கவில்லை அப்படிதான் பாருங்க அப்ப அந்த சிஷு எனக்கு தோன்றியது தான் சொன்ன வார்த்தையில் இது குழப்பமான வார்த்தை என்று மற்றவர்கள் சொல்லிவிடுவார்களோ அல்லது சில சமயங்கள்ல நம்ம ஆன்சர் கரெக்டாவே சொல்லியிருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் நம்ம சொன்ன பதில் சரிதானா அப்படி சொல்லி நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துடும் அப்படி இருக்கும் சில நேரத்தில் ஆகவே நாம் சொன்ன ஆன்சர் சரின்னு சொல்லி சொன்னால் யார் என்ன சொன்னால் நான் சொன்னது சொன்னது தான் சொல்லி நமக்கு ஒரு தார்வியம் இருக்கணும் இல்லையா நிச்சயம் இருக்கணும் ஆக அந்த சிஷியன் என்ன சொல்கின்றான் நான் சொன்ன இந்த வார்த்தையில் என்னோடு இருக்கக்கூடிய சக சிஷியர்கள் யாருக்காவது அது புரிந்தால் அவர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் நான் சொல்கின்றிருந்த வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்களுக்கும் பிரம்மம் புரியவில்லை என்று அந்த ரெண்டாவது மந்திரத்தில் சிஷியோட பதில சொல்லி அதையும் பார்த்தோம் ஆக ரெண்டாவது வரியில் அவருடைய ஞான நிச்சயம் நமக்கு தெரிந்தது ஆகவே என்ன நாம் ஒரு ஞானத்தை அடைந்தால் அது நிச்சய ஞானமாக இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் கூடியதாக இருக்கக்கூடாது யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா ஆமா அப்படி சொல்லி சொல்லிவிடக்கூடாது ஆமாங்க அப்படி சொல்லி சொல்லணும் யார் யார் எனக்கென்ன வந்து போதித்தம் என்ன என் அறிவினை மயக்க வசமோ அந்தர புஷ்பமும் காணலி நீரும் ஒரு அவசரத்து உபயோகமோ அப்படி தைரியமா சொல்லணும் ஆமா சந்தேகத்தை அசைஞ்சிடக்கூடாது ஆக இந்த இரண்டாவது மந்திரத்துடன் குரு சீஷ சம்வாதம் முடிவடைகின்றது அதன் பிற்பாடு உப்பநிஷத்தை தொடர்ந்து பேசுகின்றது உபநிஷத் என்ன செய்யறது சிஷியன் சொன்ன பதில் அந்நிய தேவத்தை விதித்தாத் அவிதித்தாத் என்று குரு சொன்னார் சிஷியன் சொன்னான் இந்த ரெண்டு சாரத்தை உப்பநிஷத்து அப்படியே தன்னுடைய வார்த்தையில் மீண்டும் பேசுகின்றது என்று பார்த்தோம் மூன்றாவது மந்திரம் இது ஸ்ருதியானது அல்லது உபனிஷத் சாட்சாத்தாக பேசுகின்றது மதம் 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 அறிந்தவன் அறியவில்லை அறியாதவன் அறிகின்றான் இது அடுத்தது ஒரு குழப்பம் நம்முடைய மாநில குழப்பம் அது ஒழுங்கா தான் சொல்றது ஆமா அறிந்தவன் அறியவில்லைன்னு சொன்னா அந்த அறிந்தவன் பரம்பொருளை ஒரு பொருளாக அறிந்தவன் உண்மையில் பரம்பொருளை முழுமையாக அறியவில்லை ஆப்ஜெக்டாக அறிந்தவன் அதை உண்மையில் அறியவில்லை அடுத்து அறியாதவன் அறிகின்றான்னு சொன்னான் பரம்பொருளை ஒரு பொருளாக அறியாதவன் தானேயாக அறிந்தவன் தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டவன் அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டான் இது ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் இல்லை அது வெறும் நாலேஜ் மட்டும்தான் எல்லா நாலேஜும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அதை ஆப்ஜெக்ட் இல்லாத நீக்கி நாம ரூபங்களை நீக்கி நேற்று வகுப்புலாம் பார்த்தனும் இதுதான் முதல் அர்த்தம் ஆகவே என்ன சில சொல்லுவாங்க முரண்பாடு இருக்கு சொல்லிட்டு ஆனால் ஒழுங்க யோசித்தா முரண்பாடு கிடையாது ஆக பொருளாக தெரிந்து கொண்டால் அவன் தெரிய தெரிந்து கொள்ளவில்லை பொருளாக தெரியவில்லை என்றால் அவன் தெரிந்து கொண்டவன் ஆகின்றான் இந்த கருத்தை கூற வரும் வாக்கியங்களில் முரண்பாடு மேலோட்டமாக தெரிவது போல இருக்கின்றது ஆனாலும் இல்லை அடுத்து நான்காவது மந்திரம் அதுல பிரதிபோதம் விதித்தம் மதம் ஒவ்வொரு உள்ளத்திலும் சாட்சியாக இருப்பது பிரம்ம என்று தெரிந்து கொண்டால் அது மதம் அதாவது அறியப்படுகிறது இந்த பிரம்ம ஞானத்தில் ஒருவன் என்ன பலனை அடைகின்றான் அம்ரு தத்துவத்தை மோட்சத்தை நிறைவை அமைதியை ஆனந்தத்தை மீண்டும் பிறவா பெருநிலையை அடைந்து விடுகின்றான் ஆனால் இந்த அமிர்தத்துவத்தை அடைவது அவ்வளவு சுலபமாகவும் இருக்கவில்லை ஆத்மனா விந்ததே வீரியம் முதலில் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வீரியம் சாமர்த்தியத்தை தகுதி அடைகின்றான் தகுதி அடைந்த பிற்பாடு ஞானத்தினால் மோட்சத்தை அடைந்து விடுகின்றான் சரி தகுதி அடைந்தவர்களுக்கெல்லாம் ஞானம் கிடைச்சி மோட்சம் கிடைத்து விட்டதா என்றால் கிடையாது அதற்கு அடுத்து அவன் நான் என்ன பண்ணணுமா வித்யா விந்ததே அமிர்தம் ஞானத்தை அடைய வேண்டும் ஞானத்தை அடைவதற்கு தகுதி மனதை அடைய வேண்டும் அந்த தகுதியுடைய கூர்மையான அல்லது சூக்ஷமத்தை புரிந்து கொள்கின்ற மனதை அவன் அறிவை அவன் பெற்று விட்டால் அதனால் அவன் என்ன ஆகின்றான் அமிர்தத்துவத்தை அடைந்து விடுகின்றான் ஆக இது உபனிஷத்தினுடைய நேரடியான வாக்கியம் இதுலேருந்து இன்னொன்று பார்த்தோம் ஞானத்தினால் தான் மோட்சம் என்பதை அவ்வளவு உறுதியாக சொல்லுகின்றது ஏனென்றால் மற்ற சாதனங்களினால் வீரியம் சொன்னா இங்கே சக்தி அடைய முடியுமே தவிர மோட்சம் என்பது ஞானத்தினால் தான் கிடைக்கும் அதான் பார்த்தோம் தகுதி அடைந்தால் மோட்சத்தை அடைந்து விடுவானா என்றால் கிடையாது அதற்கு அடுத்து அவன் எதை அடைய வேண்டும் ஞானத்தை வித்யா விந்ததே அமிர்தம் அடுத்த ஐந்தாவது மந்திரத்தில் இறுதியில் இந்த பகுதியுடைய இறுதியில் உபனிஷத் நம்முடைய சரீரத்தினுடைய மேன்மையை சொல்லி முடித்தது இப்போ தான் பார்த்தோம் இந்த சரீரம் கிடைச்சதே இது ஒரு பிரசாதம் பிள்ளைங்களுக்காக பிரசாதம் பேர் வைக்கிறோம் இல்லையா பகவானுடைய பிரசாதம் பிரசாத்தின் பேர் வைக்கிறோம் ஆமாம் இந்த சரீரம் கிடைச்சதே பகவானுடைய பிரசாதம் தான் அதை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இகச்சே தவேத்து சத்தியமஸ்தி அப்பொழுது தான் அவன் வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது பிறவிக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது சரீரம் எடுத்து முமுட்சுத்தும் இருந்தும் சாஸ்திரம் படிப்பதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மகதீ வினஷ்டி இல்லையா ஏதோ வாய்க்கு வந்தது கை நழுவி போயிடுச்சு சொல்றது போல சரீரம் கிடைச்சது ஆனா ஒழுங்கா உபயோகப்படுத்தலை இது எதற்கு சாஸ்திரம் சொல்லுகின்றது என்றால் சாதனங்களை முறையாக செய்து இந்த மனித சரீரத்தை முறையாக பயன்படுத்தி கிடைக்காத ஒரு விஷயம் உன்னுடைய கைக்கு கிடைச்சிருக்கு நன்கு பயன்படுத்தி காலத்தை பயன்படுத்தி நீ அறிய வேண்டியதை அறிந்து அடைந்தவன் ஆகிவிடு அறிதல் தான் இங்கே அடைதல் அந்த வார்த்தையை போட வேண்டியதாக இருக்கு அவ்வளோதான் சொல்றாரு புனிதமான இந்த உடலையும் காலத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மனித உடலையும் பணி பயன்படுத்தணும் மனித உடலே புனிதமானது தான் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது உபயோகப்படுத்துகிற விதத்தில் உபயோகப்படுத்தினான் ஆக மனித உடலில் இந்த உலகில் முந்தி பார்த்து கருதா இந்த உடலில் இந்த உலகில்தான் நாம் சாஸ்திரத்தை படிப்பதற்கு வாய்ப்பு குரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஞானத்தை அடைவதற்கு வாய்ப்பு மோட்சத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஆக இரண்டாவது வரியில் தீரனானவன் இங்கு ஞானியானவன் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவை புரிந்து கொண்டு அகங்காரம் மமக்காரத்தை விட்டு ஜீவன் முக்தனாக இருந்து கொண்டு பிறகு பிராரப்த முடிவில் இந்த சரீரத்தை விட்டு விதேக முக்தனாக மாறி அவன் அமிர்தத்துவத்தை அடைகின்றான் என்று நிறைவு செய்தது இந்த இரண்டாவது பகுதி இனி அடுத்த பகுதியிலிருந்து வர இருப்பது சில பண்புகள் அதற்கும் ஒரு முகவுரை இருக்கின்றது அடுத்த வகுப்பில் அந்த முகவுரையை பார்த்து இரண்டு பகுதியினுடைய முகவுரையை மொத்தமாக பார்க்க போகிறோம் அதில் சில கதை வரும் அந்த கதை இந்த பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஹேதுவான ஒரு கதையாக இருக்க போகின்றது அப்புறம் சில பண்புகள் உபாசனைகள் கர்மயோகம் எல்லாத்தையும் சொல்லி நிறைவு போகின்றது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட ஐயனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயே செய்யுமாறுன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றவை அருள்வாய் குறிகுணம் ஏதும் இல்லதா அனைத்தாய் பொருளே எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாப்பமெல்லாம் பருதி முன் பணியே போலிய

ஆலடியில் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாக்கார வாழி ஓம் பூர்ணமத்த பூர்ணமித்தூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷ ओम शांति शांति शाति हरि ओम गुरुभ्यो नमः हरि ओम